ஹர்திக் பாண்டியாவை தூக்கி ரோகித் ரோஹித் தல தோனி கொடுத்து அந்த மிக முக்கியமான சிக்னல் இவன் மட்டும் இருந்தால் போதும் இந்தியா கண்டிப்பாக அந்த டி டுவெண்ட்டி மேட்சில் ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தலை தோனி மிக முக்கியமான சிக்னல் கொடுத்துருக்காரு இதனால் பிசிசியிட்ட இப்போ ரோஹித் சர்மா பேசியிருக்காங்க ஹர்திக் பாண்டியோட வாய்ப்பு இப்போ பறிக்கப்பட்டிருக்கு இந்த விஷயம்தான் கிரிக்கெட்டில் இப்போது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்குது அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற முழுமையான தகவலை பார்த்துலாம் வாங்க கிரிக்கெட்டில் இப்போ தான் ஐபிஎல் உடைய தாக்கம் முடிஞ்சிருக்கு ஸோ ஒரு யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஐபிஎல்ல கொல்கத்தா மீண்டும் ஜெயிச்சு மூணாவது முறையாக கப்பை வின் பண்ணிட்டு போயிட்டாங்க அடுத்ததாக இப்போது இந்தியா டி ட்வெண்ட்டி மேட்ச் போகிறாங்க வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் நியூயார்க்கில் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது இந்த மேட்ச்சில் இந்தியாவுக்குரிய பிளேயிங் லெவனை ஏற்கனவே சாரி பிளேயிங் ஸ்குவாட அறிவிச்சிட்டாங்க பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ரோஹித் சர்மா அறிவிப்பார் இந்த பிளேயிங் ஸ்குவாடில் நாம் எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் ருத்தாஸ் கேக்கு பார்த்ததெல்லாம் வாய்ப்பு தரவே இல்லை சுப்மண்டலுக்கும் வாய்ப்பு கிடைக்கவே இல்லை சொல்லப்போனால் சிங்க்கு வாய்ப்பு கிடைக்கல நட்ராஜ் வாய்ப்பு கிடைக்கல ஏற்கப்பட்ட மிக முக்கியமான வீரர்கள் இந்த விடம் ஐபிஎல்லில் சூப்பராக ஜொலித்தாங்க ஆனால் ஜொலிச்சும் கூட அவங்களுக்கு வாய்ப்பு தரவே இல்லை ஏகப்பட்ட வீரர்கள் கொந்தரிச்சாங்க ஏன் இவங்களுக்குலாம் வாய்ப்பு தரவே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த வகையில் ஹர்திக் பாண்டியா ஐபிஎலுக்கு முன்னாடியும் இந்திய டீமுக்காக எந்த ஒரு மேட்சும் ப்ளே பண்ணவே இல்லை ஐபிஎல் டீம்லேயும் சொல்லப்போனால் மும்பையினுடைய கேப்டனாக மாறி ரோஹித் சர்மா மட்டும்தான் அவர் முடிஞ்ச வரைக்கும் மன கஷ்டப்படுத்தினார் மனவேதனைக்கு உள்ளாக்குனாரு ஆனால் அவரால் மும்பை டீமுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை அதோட அவரும் சரியாக ப்ளே பண்ணவும் இல்லை இந்த நிலமையில் எல்லாருமே ஹர்திக் பண்டியாவுக்கு அகென்ஸ்டாக தான் இருந்தாங்க ஹர்திக் பாண்டியாவை எல்லாேருமே பூ பண்ணாங்க ஆனால் அவருக்கு எதற்காக இந்த ப்ளே கோரில் இடம் கொடுத்தீங்க அவர் எதுக்காக எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கிரிக்கெட்டுடைய மிக முக்கியமான ஜாபான்கள் கேள்வி எழுப்பினாங்க ஆனால் தொடர்ந்து கேள்வி எழுப்பினான்னு கூட ஹர்திக் பண்டையாவுக்கு இடம் இருந்தது ஆனால் ரோஹித் சர்மா இப்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஹர்திக் பண்டைய சொல்கிற அளவுக்கு எதுவுமே சாதிக்கவே இல்லை ஆனால் நட்ராஜ் எடுத்துக்கோங்க பவுலிங்கில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்காங்க நட்ராஜ் அவர்கள் ஸோ இந்த வருடம் ஐபிஎல்ல நல்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு நல்ல ஃபார்மில் இருக்கார் நல்ல எக்கனாமி வச்சுருக்காரு சொல்ல போனால் நட்ராஜாவில் என்ன என்ன வேலின் பவுலிங் போட முடியும் ஒரே ஓவரில் ஆறு யார்க்கர் கூட போட்டு விக்கெட் எடுக்க முடியும் அதுன்னு சொல்லப்போனால் வெளிநாட்டு கண்டிஷனுக்கு கண்டிப்பாக யார்கர் போட தெரிஞ்ச நல்ல ஒரு ஒரு மண்ண நம்ம கிட்ட இருந்தா அப்படின்னா கண்டிப்பா நமக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டா அமையும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே பி சி ரோகிசர்மா பேசிருந்தாங்க அது குறித்து தல தோனி இப்போ அவர கருத்து தெரிவிச்சிருக்காரு சோ நீங்க மட்டும் நடராஜ் இல்லாம இந்த டிவெண்ட்டி மேட்ச்க்கு போனீங்க அப்படின்னா உங்க தலையில நீங்களே மண்ணை வாரி போடுற மாதிரி ஆகிடும் ஏன்னா வெளிநாட்டு பிச்சில் நல்லா பவுன்சர் போடலாம் நல்ல ஏர்க்கர் போடலாம் இது ரெண்டும் நல்லா போடக்கூடிய வீரர் இருந்தா அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஜெயிக்கலாம் அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் அதெல்லாம் இல்லாம போனீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா அவங்கள்ட்ட தான் வருவீங்க ஏற்கனவே ரெண்டு மூணு இடத்துக்கு மேலே நீங்கள் இதே தவிர தான் பண்ணிட்டு இருக்கீங்க நல்ல ஒரு யாருக்கோ போட தெரிஞ்ச வீரர் நம்மள்கிட்ட இருந்தும் கூட எதற்காக யூஸ் பண்ணிக்காமல் இருக்கீங்க உங்களுடைய அரசியலை தூக்கி போட்டுட்டு வீரருடைய திறமையை மட்டும் பாருங்க திறமை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்க வேண்டிய முதல் நாள் கண்டிப்பாக நடராஜ் தான் ஸோ நட்ராஜ் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உறுதி அப்படிங்கிற மாதிரி தலர தோனியும் அவருடைய எக்ஸ்ட்ரல் பக்கத்தில் இந்த கருத்தை பகிர்ந்திருக்காரு அந்த சர்மா இப்போ பிசிஎல்ல பேசியிருக்காங்க ஸோ சீனியர் வீரர் இப்போதிக்கு தல தோனி தான் எல்லாமே சொல்கிறீங்க அவரே பகிர்ந்துருக்காரு நடராஜ் அழைச்சிட்டு போய் சொல்லிட்டு அதனால் இப்போதைக்கு ஹர்த்தி பண்டைய அவர் தூக்கி அணிஞ்சிட்டு நட்ராஜை உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மிகப்பெரிய வெற்றி அமையும் அப்படிங்கிற மாதிரி சர்மா பிசிஐக்கு மிக முக்கியமான ஒரு கோரிக்கை வச்சுருக்காராம் அதன் அடிப்படையில் இப்போது நட்ராஜும் நம்மளுடைய பிளேயிங் ஸ்குவாடோடு சேர்ந்து நியூயார்க்கு புறப்பட போகிறதா மிக முக்கியமான தகவல் கிடச்சிருக்கு தலை தோனியை நட்ராஜ் குறித்து பேசுகிற விஷயங்கள் தமிழக அரசியலுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு உண்மையிலேயே இப்போது இந்த பிளேய் ஸ்குவாடில் நடராஜ் சேர்க்கப்பட்டு பிளேயில் அவரை இடம் படிச்சு அவர் மட்டும் உள்ளே போனார் அப்படின்னா நடராஜ் எந்தளவுக்கு இந்தவுடைய வெற்றிக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோடய கருத்துக்களை கீழே மறக்காமல் கவுன்சர் செல்லில் பதிவு பண்ணுங்கள்